குருவே துணை. மிக ஒரு அற்புதமான துரியாதீத தவத்தை நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை காணிக்கையாக்கி இப்பொழுது ஓர் உணர்வுரைக்குள் செல்ல நாம் தயாராகியிருக்கிறோம். உணர்வுரை குருவை பற்றிய பல்வேறு விதமான சிறப்புகளை நாம் தெரிந்திருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு அற்புதங்களை குருமகான்கள் நிகழ்த்துவது உண்டு. அதை போலவே இன்றைய பேராசிரியர் சிவகங்கையை சார்ந்த கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள், அவர்களுடைய பெயரையே இயற்கை அவ்வாறு தேர்வு செய்திருக்கிறது என்பதே ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஐயா அவர்களை பற்றி குறுகிய கால தொடர்புதான், நம்முடைய சாதனை மார்க்கம் தொடங்கிய பின்புதான் ஐயா அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டது. தொடர்பு ஏற்பட்ட நாளிலிருந்து நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் பாராட்டுகளையும் வழங்கியதோடு மட்டுமின்றி அந்த ஞான கானங்களை அருட்தந்தையினுடைய கவிகளை மிக அற்புதமாக பாடி அனைவரது உள்ளத்திலும் ஐயா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு வேதாத்திரியத்திலும் பேராசிரியராக தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 20 ஆண்டுகளாக வேதாத்திரிய சேவையை சிறப்பாக செய்து வரக்கூடிய பேராசிரியர், மக்களுக்கு உதவக்கூடிய நலப்பணிகளிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபட்டு வருகின்றார். இவ்வாறு பல பெருமை மிக்க நிலைகள் இருந்தாலும் நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான செய்தி, எனக்கு தெரிந்து அருட்தந்தை அவர்களுடைய 1800க்கும் மேற்பட்ட கவிகளை முழுமையாக பாடுவதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள், அதை படிப்பதற்கான வாய்ப்பு பெற்ற ஒரு உயர்ந்த ஆத்மாக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கலாம். நமக்கு தெரிந்து திருப்பூரிலே ஞான களஞ்சியம் கணேஷ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை மனனப்படுத்தி வைத்துள்ளார் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த ஆத்மா தான் கிடைத்தற்கரிய ஆத்மாவாக நான் கருதி கொண்டிருந்தேன். அந்த கவிகளை, ஒரு கவியை படித்தாலே ஞானம் வரும் என்றால் அத்தனை கவிகளை உள் நிறைந்தால் எப்படி இருக்கும் என்று. ஐயா அவர்களுடைய பெருமையில் ஒன்று ஆகச்சிறந்தது என்னவென்றால், ஐயா அவர்கள் அத்தனை கவிகளையும் நமக்காக பாடி காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். அவருடைய இனிமையான குரலோடு இசையோடு அது வந்து மிக கிடைத்தற்கரிய வாய்ப்பு. அருட்தந்தையவர்களுடைய பூரண ஆசியும் பெற்ற ஐயா அவர்கள் இன்று சரியான தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று எண்ணுகின்றேன். குரு அருள், அந்த குருவனுடைய அருள் அவருடைய வாழ்விலும் இன்னும் பல பேருடைய வாழ்விலும் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறது என்பதை தங்களுடைய ஞான கவிகளுடன் சேர்த்து வழங்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று இந்த உரையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஆன் பண்ண வேண்டாம். வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராமே டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகும். வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆடியோ மட்டும் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் நம்மிடையே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே துணை. குரு வணக்கம். இதய கோவிலில் வசித்திடும் உனையே எப்படி மறப்பேன் ஐயா, குருவே
எப்படி மறப்பேன் ஐயா, எந்தன் இதய கோவிலில் வசித்திடும் உனையே, எப்படி மறப்பேன் ஐயா, மகரிஷியே எப்படி மறப்பேன் ஐயா. பதமலரை தினம் பதமலரை தினம் பயிற்சி என்னும் செயலாலே பணிந்தே செய்வேன் ஐயா, குருவே பணிந்தே செய்வேன் ஐயா. எந்தன் இதய கோவிலில் வசித்திடும் உனையே, எப்படி மறப்பேன் ஐயா, குருவே எப்படி மறப்பேன் ஐயா. பணம் பொருள் செல்வம் எல்லாம் எனக்கிருந்தாலும், பணம் பொருள் செல்வம் எல்லாம் எனக்கிருந்தாலும், நல்மணம் அருள் வேண்டி உன்னை தேடி நான் வந்தேன். பணம் பொருள் செல்வம் எல்லாம் எனக்கிருந்தாலும், நல்மணம் அருள் வேண்டி உன்னை தேடி வந்தேன். கஷ்டமே வந்தாலும் குருவே எனக்கு, கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே, கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே, கண் கண்ட தெய்வமே கலியுக குருவே. கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே, கண் கண்ட தெய்வமே கலியுக குருவே. இதய கோவிலில் வசித்திடும் உனையே, எப்படி மறப்பேன் ஐயா, குருவே எப்படி மறப்பேன் ஐயா. வாழ்க வளமுடன் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த நிகழ்வின் சிறப்பாக ஏற்பாடு செய்து கடந்த சில ஒரு மாத காலமாக சாதனை மார்க்கம் சாதனை படைத்து வருகின்றது. நான் இங்கு ஒரு கருவியாக இங்கே அமர்ந்திருக்கின்றேன். குருமகான் சூக்குமுகமாக என்னுள் எழுந்து என்னுடைய என்னிலிருந்து வார்த்தைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். என் வாழ்வில் குருவருள் கிடைத்த ஒரு சில நிகழ்வுகள் அல்ல, பல நிகழ்வுகள் அன்றாடம் நான் உணர்கின்றேன், 100% உணர்கின்றேன், உணர்வு பூர்வமாக உரைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னை கைப்பிடித்து அழைத்து செல்கின்றார். நினைக்கலாம், என்ன ஐயாவுக்கு மட்டும் இப்படி குரு எல்லாம் உணர்ந்தவர்கள் எல்லாம். நான் இப்ப பேசுறது உள்ளதை உணர்ந்ததை உண்மையை உங்களுக்கு உரைக்கின்றேன். உள்ளதை உணர்ந்ததை உண்மையைத்தான் உங்களுக்கு நான் உரைக்கின்றேன். எதுவும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்வது. அதான் ஐயா நேற்று அருமை நல்லா ஐயா நன்றிங்க மதன் ஐயா. உண்மையில நீங்களும் அந்த கிடைச்சிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த சாமுண்டி அறிவித்திரு கோயிலுக்கெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு உங்க வயசு 36 சொன்னீங்க. உண்மையிலே 65 வயதுக்குள்ள அந்த பக்குவம் இது இருக்கிறது. இதுக்காக உயர்வுக்கு இது பண்ணி சொல்லலை உங்களை. அதாவது முதல்ல வந்து நம்ம அந்த ஜூம் இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஜூம் இந்த இணையதுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா
இதற்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் நிறைய என்ன பண்ணுவேன்னா நிறைய அதாவது இந்த இதுல அன்றாட பயிற்சிகள் தவிர மற்ற இதுல போதும் பல இதுல இதுல செல்போன்ல இதுல தேடல்கள் மற்ற இது படம் பார்க்கற மாதிரி இருந்துக்கிட்டேன். ஆனா ஜூம்ல இணைஞ்சு எனக்கு என்ன ஒரு இதுன்னா ஒரு தேடலோடவே எப்பயுமே தேடலோட இருக்கிறது. இப்ப நம்ம சப்போஸ் நாங்க இங்க சிவகங்க அறக்கட்டளையில சொல்றப்ப கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி திருப்பூர் மண்டலங்களை முன்னெல்லாம் சொல்லுவாங்க நம்ம முன்னாடி நம்ம இது பண்றப்ப ஜப்பான் ஜப்பானை பாரு ஜப்பானை பாரு இப்ப சீனாவை பாரு சீனாவை பாருன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி திருப்பூர் மண்டலத்துல போய் அங்க எப்படி செயல்பாடு நடக்கிறதுனால இங்க இருந்த பொறுப்பாளர்கள்லாம் வந்து வந்து பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. நான் வந்து இங்க மண்ட அறக்கட்டளை துணைத் தலைவராக இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்ச ஒரு வாய்ப்பா பயந்துகிட்டேன். அதாவது நம்ம போய் அங்க போய் பார்க்க முடியாது. இப்ப ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாமே இந்த ஜூம்ல வந்துருது, அவன் நடத்துறது உடற்பயிற்சி செய்யறது மத்த எல்லா நிகழ்வுகளும் வந்துருது. அதானே நம்மளுக்கு வந்து முக்கியம். அப்ப ஒரு தேடலோட ஒவ்வொரு மண்டலங்கள்லயும் உள்ள ஒரு தேடலோட உள்ள போய் பாக்குறது அப்படி பல இதுல போய் இணைஞ்சு பார்த்ததுல திருப்பூர்ல குறிப்பா அதுவும் இந்த சாமுண்டிபுரம் அந்த சாதனை மார்க்கம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதுக்கு வந்து அங்க ஒரு டீமா இது பண்றீங்க. அதுல ஒவ்வொருவரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, அது ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜூம்ல அந்த சாதனை மார்க்கத்துல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது, மத்த என்னன்னு சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொருவரும் உணர்ந்து அதான் முக்கியம், உணர்ந்து செயல்படணும். அதாவது உடற்பயிற்சியெல்லாம் உணர்ந்து சொல்லித்தராங்க. கரெக்டா 4:30 ஓப்பன் ஆயிருது, நான் 4:20 நான் பாடல் பாடணும். அப்ப 4:20 பாடுறாங்க, நான் வந்து உணர்ந்து குருமகான் வந்து எனக்கு வந்து வழி நடத்துறதுனால என்னமோ தெரியல குரு வந்து இத்தனை இதுல இருக்கிறப்ப அங்க போ சொல்லி என்ன பணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஆர்வப்பட்டு செயல்கூடிய உணர்வு பூர்வமா செய்யறவர்களுக்கு தான் குரு வந்து பெரும்பாலும் யாருக்கும் பாக்குறதுக்கு வந்து இது பண்ணுங்க. அதனால என்ன பண்ணிட்டு ஐயா நான் வாக்குறுதி கொடுத்துறேன், காலையிலயும் மாலையிலயும் பாடுறேன். அப்ப நான் 4:20 பாடல் பாடுறேன்னா நான் 3:30 எந்திரிச்சா தான் என்னுடைய அந்த இது வந்து த்ராட் வந்து நார்மல் ஆகும். எந்திரிச்சோன்னா பாடுறப்ப கட்டக்குள்ள இதாகும். அப்ப நான் 3:30 எந்திரிக்கிறேன் சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 ஆரம்பிக்கிறேன். நான் ரிஷி முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ள வர்றேன். அப்ப என்னைய வந்து 3:30 எந்திரிக்க, இப்போ கடந்த 1 மாதமாக 3:30 எந்திரிக்கிறேன். இப்ப இது மாதிரி எத்தனையோ பேரை உலகம் முழுக்க உள்ளவர்களை வேதாத்திரியத்தை வந்து கொண்டு போய் உணர்வூட்டி கொண்டு இருக்கிறது. அந்த சாதனை மார்க்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதனால அந்த ஒவ்வொருத்தருக்கும் அதே போல தவம்லாம் பாத்தீங்கன்னா அதாவது என்ன என்னைய கூட சொல்லுவாங்க, ஐயா நீங்க இறைவணக்கம் குருவணக்கம் பாடுறப்ப இறைவணக்கம் நாங்க போயிருவீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவீங்க. அந்த அளவுக்கு அது மாதிரி நிறைய அன்பர்கள் இருக்குண்ணா. ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட முறை யார சொல்றேன் யாருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதமா தான் அதுல ஈடுபாட்டுல இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி உள்ளங்களுக்கு அந்த தொண்டு உள்ளங்களுக்கு நம்மளால முடிஞ்சதையும் நம்ம கொஞ்சம் இது பண்றோம்னு மதனையாட்ட தொடர்பு இந்த மாதிரி நல்லா பண்றீங்க என்கரேஜ் பண்ணுங்க நல்லா இது பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுல இது பண்ணி செஞ்சு. சரி, இப்ப இன்றைய சிந்தனையில இன்றைய சிந்தனைக்கு வருவோம். குரு வருள் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய வாழ்வுல நடந்த, ஏன்னா நான் மத பயிற்சி கொடுக்க போறப்ப வாழ்வியல்களோட சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் தன்னுடைய இதுல நடந்ததை நேச்சுரா பேப்பர்ல நடந்தது நம்ம நிகழ்வுல சொல்லி சொல்றப்ப மக்களுக்கு போய் சேரும். அதுக்காக தான் நான் வந்து குரு அருள் ஐயாட்ட கூட சொன்னேன், நான் என்னுடைய வாழ்வுல நடந்த குரு எனக்கு கிடைச்ச அந்த குருவினுடைய அருளையோட அது தொடர்புடைய பாடல்கள் இதுகளை சொல்லி அப்படின்னு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் என்னுடைய இதுல நான் கிடைக்கப்பட்ட குரு அருள் எப்படி எனக்கு கிடைச்சிச்சு, எதனால கிடைச்சிச்சு, ஏன்னா அது முக்கியம் இல்ல. குருவருடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், நம்பிக்கையில இருக்கணும். நம்ம பூரம் பரிபூர்ண அருள் கிடைக்காது. எனக்கு வந்து நான் சொல்லல 100% பரிபூர்ண அருள் சொல்வேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே திருமந்திரம் திருமலர் சொல்ல பாக்குறது. இப்ப நம்ம சொல்றோம்ல தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இது ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா திருமூலம் எடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தம் வந்து என்னுடைய ஞானத்திற்கு எட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரு வந்து நேரடியா பாக்குறதே ஒரு பாக்குறது காண்டல் பாக்குறது கிடைக்கு குரு. இப்ப நம்ம சொல்றோம்ல நல்லா மகளிர் குருமகான வந்து நேரடியா பார்த்திருக்கிறேன், நேரடியா
தெளிவு குருவின் திருநாமம் சேர்ப்பல் அவர்கிட்ட நான் நல்லா நேரடியாக பேசியிருக்கிறேன். நிறைய பேராசிரியர் பெருமக்கள்லாம் அந்த ஜூம் இணையத்தில் வர்றப்ப சொல்லியிருக்காங்க, நான் குருவிட்ட அதனுடைய இதெல்லாம் நிறைய நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க பல இதுலையும். அப்போ அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், அவருடைய சொற்களை வந்து நான் நேரடியாக கேட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சிலர் நம்ம இதில் தான் கேட்குறோம், நேரடியாக கேட்டிருக்கிறேன். அப்போ பார்க்கறது கேட்கறது பேசுறது தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, இதுதான் நம்ம வரும்போது சரி நீ அவரை பற்றி அவரை நேர பார்க்குற அவர்கிட்ட பேசுற அவர் சொல்ல கேட்டிருக்கிற அதன் பிறகு அந்த தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு வந்து எந்த அளவிற்கு அவருடைய இது பண்ணி எப்படி முயற்சி இது பண்ணி அவருடைய கொள்கைகள் அவர் சொன்ன அந்த வேதாத்திரிய இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு செயல்படுறோம், அதுதான் இங்கே முக்கியமான திங்க். See, speak, hear or listen and think. சிந்தனை செஞ்சு பார்க்குறோமா, சிந்திக்கிறது டெய்லி நம்ம தினம் ஒரு நச்சிந்தனை இது பண்ணுறோம். அண்ணன் இன்னைக்கு நாளைக்கு வாசிக்கிறோம், வாசிச்சு பார்த்துட்டு குரு நம்மகிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாரு, அதுலேருந்து ஒரு மெசேஜ். சப்போஸ் நீ மன்றத்துக்கு போறியா அறிவி திருக்கோள் போறியா அன்றைக்கு வாசிக்கக்கூடிய அந்த இதுலேருந்து வி ஹாவ் டு ஸ்கேல் அவர் செல்ஃப். அப்போ குருமகன் சொல்லியிருக்காங்க இதில் நம்ம பாஸாக ஃபெயிலா இதாலெல்லாம் மறுபடியும் பரிசோதனை செஞ்சு பார்த்து சங்கல்பம் பண்ணி இது பண்ணுறோம். அப்போ சிந்தித்தல் தானே அப்படிங்கிறார். இப்போ இவர் நம்ம கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தி வந்து மூணு குரங்கு பொம்மை வச்சிருந்தார், தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. அப்ப நம்ம இப்ப நல்லதை பார்த்துருக்கோம், நல்லதை அவர் வாயால கேட்டிருக்கிறோம், அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அவங்கெல்லாம் பெரிய உத்தமர்கள், இப்போ எத்தனையோ பேர் ஒரு சிலர் தான் நான் நிறைய பேர் வராங்க, 75, 80, 75 வயசு மதிக்கத்தக்க ஐயா ராமன் ஐயான்றலாம் ஒருத்தர் வந்து பேசுறாரு உண்மையிலே. அப்ப அவர் வந்து அந்த உணர்வை வந்து அதனுடைய இதை வந்து நம்மளுக்கு எல்லாரும் உணரணுன்ற இந்த தள்ளாத வயதுலையும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நேற்று மதுரை மண்டலத்துல பேசினாரு, 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. நிறைய அன்பர்கள் அரை மணி நேரத்துக்கு மேல கேள்விகளை கேட்டு. அப்ப அதான் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, குருவுடைய அந்த இதை வந்து சிந்திச்சு பார்த்து நம்மளை சீர்படுத்தி எல்லாவற்றுக்கு மேலாக நம்மளை நாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் வந்து எதற்காக நான் வந்து காலையில எந்திரிச்சு 4:20 பாடுறேன், ஒவ்வொரு நாளும் தயார் பண்ணி இது பண்ணி பாடிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம இப்ப நான் வந்து 100% எனக்கு குருளாசி இருக்கு, எல்லாரும் குருவினுடைய அருளாசி பெறணும் அந்த ஒரு நோக்கத்துலதான் என்ன பண்றேன். இதுல வந்து இந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால நான் இதுல அப்படியே உங்களுக்கு இந்த நம்ம சாமுண்டி அறிவித்திருக்கோம் இல்ல கொஞ்சம் இதா ஈடுபாடு அது வந்து உணர்ந்து எல்லாரும் செய்யறாங்க. அந்த உணர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு என்னமோ தெரியல குருமான அதுல வந்து வழிகாட்டின மாதிரி எனக்கு தெரியுது சொல்லுவாங்க ஒரு சில இது பண்றப்ப. இப்ப மூத்த பேராசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா நேர இப்ப நம்ம ஒரு சில நினைக்கிறோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து 30 வருஷம் எனக்கு இப்ப ஐயா வந்து எனக்கு 20 வருஷம் சொன்னாங்க, நான் 30 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அவங்க குருமகான்ட்ட நம்ம கூடவே இது பண்ணியிருக்கேன் அப்ப இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா எத்தனை காலம் நம்மளுக்கு வந்து அனுபவம்ன்றதை விட எவ்வளவு ஞானம் அதுல இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஞானம் நம்ம பெற்றிருக்கிறது முக்கியம். ஒரே மாதத்துல ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல ஞானம் பெற்று வரக்கூடிய அன்பர்களெல்லாம் இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த அதற்குரிய இங்க ஞானத்தை பெறாத ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, பேரளவுக்கு பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய அதெல்லாம் குறைபாட சொல்லலை. அதனால காலம் என்பது எத்தனை காலம் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஞானம் பெற்று நீங்க அதை சிந்திச்சு பார்த்துருக்கீங்கிறது அந்த முக்கியம். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து என்னுடைய பையா சொன்னாங்க கரு வெற்றி வேந்தன், என்னை பத்தி நான் எதுக்குன்னா கட்டாயம் வந்து நான் எனக்கு வயது வந்து 50 ஆகின்றது, 20 வருஷமா வேதாத்திரியத்துல 1999 இருக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து கரு வெற்றி வேந்தன். எப்ப பார்த்துப்பீங்க ஐயா சொன்னீங்க கரு, அப்பா பேரு கருப்பையா, வெற்றி வேந்தன். வெற்றி வேந்தன்னாலே அரசேன், அவன் வந்து வெற்றி வேந்தன் அது ஒரு கட்டாயம் இதை நம்ம பதிவு செஞ்சு ஆகணும். பேர் எப்படி இது வந்து பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே எங்கள் பேரண்ட் வைக்கல. உண்மையிலேயே நான் சொல்ல போனால் அந்த நேரத்தில் வந்து இறையருள் நான் சொல்கிறேன்ல 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் வந்து குருவினுடைய அருள் கிடைக்க பெற்றவன், முற்பகுதியான அந்த 30 ஆண்டு காலம் இறையருள் கிடைக்க பெற்றவன் அப்படின்னு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இறையருள் தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பக்தி மார்க்கத்திலிருந்து தான் ஞான மார்க்கம் வந்தது, அது பல பேராசிரியர் பெருமக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் 30 வருஷம் வந்து எனக்கு வந்து எப்படி நான் இறையருள் கிடைக்கப்பட்டவன் அப்படின்னா, என்னுடைய பிறந்த என்னுடைய அம்மாவுடைய முகம் எனக்கு அடையாளம் தெரியாது. பிறந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு இருக்கிறப்ப இறந்துட்டாங்க. இறந்த பிறகு நான் வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 6 குழந்தைங்க, நான் அந்த
கடைக்குட்டி சிங்க மாதிரி கடைசி பையன், ரொம்ப வறுமை நிலையில உள்ள குடும்பம். அப்ப என்னை ரெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு, ரெண்டாவதுக்கு மேல படிக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிராப் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆசிரியர் பெருமக்கள்லாம் அந்த தளத்துல இருப்பீங்க, டிராப் அவுட், இடைநின்ற மாணவன் சொல்லுவாங்க. ரெண்டு மூணு வருஷம் படிக்காம சொல்ல போனா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வறுமையின் காரணமாக விட்டாங்க. மூணு வருஷம் அப்படி இருந்தாலே ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல ஒருத்தவங்க இங்க வர்றாங்க. என்னுடைய ஊர் கிராமத்துக்கு ஒருத்தவங்க வந்து அந்த டயத்துல டேப் ரிகார்டு வந்து வந்த ஃபேமஸ். அந்த டேப் ரிகார்டை பேச விட்டு பசங்களெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் பாட விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் அங்கே வரேன், டே அப்ப வந்து எனக்கு பேர் வந்து ரவி. டே ரவி பா, அஞ்சு பாடா, நீ நல்லா பாட்டு பாடுறடா, பாடுறா சாருவேன் ஐயா, அண்ணே இவர் நல்லா பாடு அப்படின்னா என்னை பாட சொல்றாங்க. அப்ப வந்து பாடல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல கரண்ட்ல என்ன படம் வருதோ ஒன்னே வந்துருது. அப்ப பாடல்லாம் எல்லாரும் இந்த ஐயப்ப சாமி பாடல், முருகன் பாடல், இந்த மாதிரி பாடல் தான் பாடுறேன். திடீர்னு ஐயப்பன் சாமி பாடல் பாடுறேன், பள்ளிக்கட்டு. இப்ப அந்த இந்த அளவுக்கு என்னையை உத்துனது என்னுடைய இந்த குரல் வளர்ந்தேன். அப்ப பள்ளிக்கட்டு சபரிமலைக்கன் அந்த பாடுறேன். பாடிட்டு இது பண்ணோடனே இந்த நிகழ்வுக்கு இந்த இதற்கு முன்னதாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதாவது நான் வந்து ஆடுமைக்குன்னு சொன்னேன், ஆடுமைக்க போறப்ப பெரிய எங்க ஊர்ல கண்மாயின்னு சொல்லுவாங்க, ஆட்டை கொண்டு இங்க விட்டுட்டு சாயந்தரம் வர்றப்ப மட்டும் திருப்பி பத்திட்டு வர்றது. திருப்பி பத்திட்டு வரப்ப ஒரு ஆட்டை காணும், ஒரு ஆட்டை காணோன்னா நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. நான் எங்களுடைய கூட நாடுமைக்கு போறவன்ட்டு இந்த மாதிரி ஆடு ஒரு ஆட்டை காணா, நான் போய் அங்கே நரியெல்லாம் இருக்கும் காட்டில், நரி அசைஞ்சா கூட ஆட்டையே என்ன பண்ணும், அடிச்சு சாப்பிட்றோம். அப்ப என்ன பொழுது மங்கிருச்சு, இருட்டிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், நீ போடணும் அங்கிட்டு ஏதாவது உள்ளக்குள்ள வேலி பக்கம் இதை பக்கம் புதர் பக்கம் ஆடு நிக்கிறதா ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரான்ட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டு மங்கல்ல அப்படியே அந்த கம்மா கரையிலேயே நடந்து போறேன். நடந்து போறப்ப அப்ப எனக்கு வந்து ஒன்னும் ஒரு இது இல்லை. ஏன்னா வீட்டுல ஆடு இல்லைன்னா அடிப்பாங்க, ரொம்ப அடிச்சிருவாங்க. ஒருத்தவங்க குறிப்பிட்ட ஒரு அக்கா வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த கடைசி பொண்ணா பிறந்த போதும் பொண்ணுன்றாங்க அக்கா, நாலு பொண்ணுங்க, கடைசி அண்ணன் ஒண்ணு, அடுத்து கடைசி நான். அப்ப அவங்கள நினைச்சிட்டு ஐயோ கொள்ளா அக்கா அடிச்சுக்கிறோமேன்ட்டு வாய் விட்டு அழுகிறேன். முருகா முருகா, எனக்கு வந்து இந்த ஆடு எங்கே இருக்குன்னு தெரியல, முருகான்னு அழுதுகிட்டு முருகா முருகா முருகான்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு மயில் தோகை எனக்கு முன்னாடி பக்கமா கையில மயில் தோகை விரிச்சு ஆடுது. எனக்கு வந்து அந்த முருகனுடைய வாகனம் அந்த இதெல்லாம் தெரியாது. முயல் ஆடிச்சு பார்த்துட்டு வந்தோடனே சட்டனா ஒரு ஸ்ட்ரெக் ஆகுது இந்த மாதிரி. அது வந்து குட்டி போட்ட ஆடு, குட்டி போட்ட ஆடை வந்து குட்டி வந்து வீட்டுல இருக்கும், ஏன்னா சின்ன குட்டியில் பத்திட்டு வர முடியாதுல்ல, வீட்டுல இருக்கும்ன்ற நேரத்துல இடையிலே அது வந்திருக்கு. அப்ப அந்த முருகன் அந்த இது வந்தோடனே குட்டி வந்து முருகான் கத்திட்டு உள்ள போறேன். உள்ள போறதுக்கும் பயமா இருக்கு, இருட்டாயிருச்சு. அப்ப அந்த டயத்துல பார்த்தோம் இதாவது மறுபடியும் வந்து பார்த்தா கடைசியில வீட்டுக்கு போறேன், வீட்டுல என்னடா அந்த ஆடு சீக்கிரமே வந்துருச்சுடா, இடம் தேடிட்டு வந்த இடம் அப்படின்னு கேஷுவலா அவங்க சொல்றாங்க. அப்படியே இதுக்கு இந்த நிகழ்வு நடந்த ஒரு அடுத்த நாள் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்கிறாரு, அம்மா இல்லவனுக்கு இவர் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டிட்டு போறோம்னா என்னை கூட்டிட்டு பெரிய அப்பாவோட சட்டையை போட்டுட்டு வந்து நினைக்கிறேன். அதோட வந்தவன நான் வந்து மூணு, அவர் போலீஸ் ஆபீசருங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஸ்டடின்னு போடுவாங்க. 3 வருஷம் எங்கேயோ பிரைவேட்ல படிச்ச மாதிரி படிச்சுட்டு 5th என்னை அட்மிஷன் போட்டு சேர்த்து விடுறாங்க. அந்த 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, மானாமரி பக்கத்தில் மானாமரின்ற ஊர், அங்கே ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. அதன் பிறகு அந்த தேடலில் பிஜி ஒரு 2 PG முடித்தேன், எம்எஸ்சி எம்எஸ்சி எம்ஏ 2-3 UG முடித்தேன், 3 டிப்ளமா, அதில் 1 டிப்ளமா யோகா, ஒரு இது வந்து எம்ஏ பிஜி வந்து ஒரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டு காலத்துக்கு வந்து இப்போ இது வந்து பாருங்கள், அது ஒரு இதுலன்னா நான் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி அந்த இது போல அவர் வரல என்ன இது ஆகலைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ இந்த மாதிரி ஆயிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா அது இறையருள் கிடைக்கப்பட்டவன், அதுல இருந்து நான் அதை புடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு குடைச்சிருக்க இறைவன் வந்து நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. பிற்பாதியில் ஆஃப்டர் 30 அந்த இதுல வர்றப்ப என்னுடைய மேரேஜ், இப்ப நம்ம நான் குருவுடைய அருளுக்கு இதுல வரேன். எனக்கு திருமணம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க எனக்கு திருமணம் நடந்தது வந்து 99 என் சரஸ்வதின்ற ஒரு அருள்நிதி. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது அருள்நிதி, வேதாத்திரியத்துல சிஸ்டர் வந்து ரொம்ப இதுல ஈடுபாடு. அருள் இது இது பண்ணாங்க 99 இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அதுல இருந்துதான் அப்புறம் பயிற்சிகள் தொடர்ந்து இது பண்ணி இது பண்ற. அப்புறம் இடையில பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா வேத உள்ள வர்றவர்களை ஒரு சிலர் வந்து தக்க வைக்காத அளவுக்கு அதனுடைய பயிற்சி முறை இல்லாதனால அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் அது புத்தகங்கள் நிறைய வேதாத்திரிய சம்பந்தப்பட்ட இதுல பார்த்தோம்னா மறுபடியும் இது எடுத்து இது பண்ணி அப்புறம் தொடர்ந்து நான் இது பண்ணிட்டு வரேன். இப்ப இதுல ரெண்டாவது வந்து இங்க நான் வந்ததுக்கு காரணம் வந்து இப்ப ஒரு சில ஒரு முறை வந்து ஞானக்களஞ்சியம் கணேசன் ஐயா இதுல ஆலியால தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த பாடல் எல்லாம் பார்த்து ஐயா இந்த மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு இந்த பாடல்கள்லாம் நம்ம
இது பண்ணி இது பண்ணலாம் ஐயா, டெய்லி ஒரு பாடலாம் பண்ணலாம்னு அப்புறம் ஐயா அதை தயார் பண்ணி அப்ப ஐயாட்ட நான் சொன்னேன், ஐயா எனக்கு வந்து ஒரு 10-20 பாடல்கள் தான் தெரியும், மற்றதெல்லாம் ஒன்றும் டியூன் போட்டு இது பண்ண முடியும், உங்கள்கிட்ட ஒரு ஒரு இது இருக்கு, குருவருடைய அருள் இருக்கு, நீங்க முயற்சி செய்வீங்கன்னு சொல்லி அதுல வந்து அதைத்தான் ஐயா சொன்னாங்க, நம்ம மதனையா சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்ப 600 பாடல்கள் வந்து இப்ப டெய்லி போஸ்ட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஐயா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கொரோனா இதுல வந்ததுனால அது அப்படியே இதாக இருக்கு. இது வந்து இப்ப இந்த பிற்பட்ட அந்த இது வந்து முழுவா இப்ப என்னைய வழி நடத்தினது பாருங்க, நல்ல ஒரு எதுக்கு சொல்றேன், குருவினுடைய அருள். இரண்டாவது என்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து அருள்நிதியா இல்லாம வேற மாதிரி இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த திருப்பூரை பற்றி கட்டாயம் அவசியம் சொல்லி ஆகணும். தெய்வீக திருப்பூர்னு நம்ம சொல்லலாம் கட்டாயம், ஏன்னா திரு ஊர் அப்படின்னா செல்வம் நிறைந்த மேன்மை பொருந்திய ஊர்னு அர்த்தம். இந்த திருன்னு ஊரு இருக்கிற ஊர்கள்லாம் தமிழ்நாட்டு அளவுல எங்க வேணாலும் செய்து பண்ணி பாருங்க, திருநாளே அங்க கோயில் ஆன ஸ்தலம் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும், திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்செந்தூர் இப்படி பாருங்க, திரு நிறைய ஊர்களில் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு, திருநெல்வேலி, நெல்லையப்பர் இப்படி நிறைய ஊர் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா சப்போஸ் பாருங்க இதுல கூட ஈரோட்டுல கூட கோயில் இருக்கு, கோயம்புத்தூர்ல மருதமலை கோயில் இருக்கு, ஆனா திருப்பூர்ல பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்கா என்னன்றது எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியல, தெரியுமே நம்மளுக்கு தான் தெரியுமே. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாரியம்மன் பாடல்கள்ல கூட ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள மாரியம்மன் பேர் சொல்லுவா, திருப்பூர்ல வந்து பாடல் வந்தது இல்லை. ஆனா தெய்வீக திருப்பூர்னு ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட 12 அறிவுத்திருக்கோயில்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால குரு அருள் நிறைய பெற்ற ஊர் வந்து திருப்பூர். ஏன்னா இப்ப கூட பாருங்களேன், இந்த இவ்வளவு இதுலயும் ஜன நெருக்கம், ஒரு மாநகராட்சி மெட்ரோபாலிட்டன் சிட்டி அது, இவ்வளவு ஜன நெருக்கம் அதிகமா இருந்த ஊர்லயும் இந்த கொரோனா தொற்று இல்லாத ஒரு சில மாவட்டங்கள்ல திருப்பூர் உள்ளடங்கி இருக்குன்னா காரணம் நம்மளுடைய அந்த வாழ்த்து, அந்தளுடைய நம்மளுடைய அந்த வான்காந்தத்துல போய் இது பண்ணி திருப்பூர்ல எல்லாம் கொரோனா இதான மாதிரி உலகம் முழுக்கும் சரி இதாகணும்ன்ற இதை வந்து நான் கேட்டுக்கிறேன். அதனால காலமும் இயற்கையும் நல்லதுக்கும் நல்லவர்களுக்கும் என்றும் துணை நிற்போம். நிறைய பாடல்கள் பாடுறதுனால நிறைய மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க, கொரோனா குறித்த ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள்லாம் நான் நிறைய பாடி டெய்லி டிபியில இதை அனுப்பிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆழியாறு வருஷம் வருஷம் எப்பயும் ஆழியாருக்கு போறது, ஆழியாறுல ஒரு சில நிறைய நான் சொன்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து குருவர்கள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம், நேத்து ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். அப்ப ஆழியாறுல நிறைய போறது உண்டு. எப்பயுமே பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு ஒரு நாள் 2 நாள் CL நான் அதுக்காக வச்சிருவேன், 12 நாள் CL எங்களுக்கு 2 நாள் CL அதுல அதுக்கு ஒதுக்கிடுவேன், ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பண்றது. அப்ப சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா 3 நாளாம் வியாழன் வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு கோர்ஸ் நடக்கும், வியாழக்கிழமை ஒரு நாள் லீவ் போகணும். ஏன்னா முதல் நாளே போனாதான் ஒரு இதாக இருக்கும், முதல் நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டோம்னா நான் மறுநாள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியறனால 3 நாள் லீவ் போடுற மாதிரி வரும். ஆனால் நான் ஆழியார் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து அமைகிறது பூரா எனக்கு ஒதுக்கிறதுக்கு வந்து சாட்டர்டே பூரா விடுமுறை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 நாள் நம்ம இருப்போம், 3 நாள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு இது பண்ணுறது வைக்கிறது இது பண்ணுறது பண்ணிட்டு கடைசியில ஒவ்வொரு நாளும் வர்றப்ப நம்ம திரும்பி வர்றப்ப ஒரு சங்கல்பத்தை நம்ம இது பண்ணிட்டு வரோம், இந்த மாதிரி நிறைய நான் இதோட நான் இது பண்ணிடுறேன் குருவே, இந்த மாதிரி என் டேர்ல இந்த இதுகளை நான் உங்கள்கிட்ட அவர் குரு காணிக்கை குருமகன் வந்து நம்மகிட்ட கேட்கறது வந்து ஏதாவது ஒரு இதை நம்ம பயிற்சிகளை செய்யணும், ஏதாவது உள்ள உன் டேர்ல கெட்ட இதை வந்து இதை வந்து விட்டுட்டு போகணும் தான் சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த மாதிரி போறது உண்டு. இப்ப நான் உண்மையிலேயே சொல்ல போனா துணை பேராசிரியர் தான், 20 ஆண்டமா இருந்தாலும் துணை பேராசிரியர் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் வந்து தான் அதுல இது பண்ணி 10 வருஷமா துணை பேராசிரியரா இருக்கேன். கேட்கலாம் என்ன 10 வருஷமா துணை பேராசிரியர் இருக்கீங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் துணை பேராசிரியர்னா அந்த துணை பேராசிரியர்களுக்குள்ள தகுதிகள் பூரா முழுமையா நம்மகிட்ட இருக்கா, அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டு தத்துவத்துல தெளிவடைந்த பிறகுதான் நம்ம மேல பேராசிரியர்ன்ற நிலைக்கு உயரணும். அதுல போட்டு பார்த்தேன் அந்த துணை பேராசிரியருக்குள்ள ஒரு 12 இதுல போற 10 முக்கியமானது சொல்றாங்க, 10ல் 8 தான் நான் அதுக்கு வந்து நிறைவு பெற்றிருந்தேன், 2 வந்து அதுல வந்து நிறைவு இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா புக்கை பாத்தீங்கன்னா தெரியும் அருகுண சீரமைப்பு பத்தி அதுல கொடுக்கவே இல்லை, அருகுண சீரமைப்பு துணை பேராசிரியர்களுக்கு இருக்கணும்னு கொடுக்கல, என்னன்னு தெரியல, நான் அந்த பயிற்சி கையேடு வச்சுதான் 10ல் 8 அதுல 2 என்னன்னா புலால் தவிர்த்தல் ஒண்ணு,
அப்புறம் இன்னொன்று நினைக்கிறேன், இன்னொரு இது இதுல வந்து அந்த இருக்கிறதுனால அந்த புலால் மட்டும் கொஞ்சம் இது இல்லாம இருக்கிறப்ப சரி நம்ம அதையும் விட்டுறணும். இந்த இந்த காலகட்டத்துல அதையும் விட்டுட்டேன். இப்ப 10 to 10 அதுல கொடுக்கக்கூடிய ஓனையும் நான் வந்து மார்க் போடுறேன்னா எனக்கு 10 to 10 தகுதி ஆயிட்டேன் இந்த ஆண்டுல இருந்து வரக்கூடிய ஆண்டுல. ஆனா என்ன, நான் வந்து இந்த எஸ்ஏஆர் எல்லாம் அனுப்புனா ஒரு ப்ராப்பரா எஸ்ஏஆர் அனுப்பிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா 5-6 வருஷத்துலயே பேராசிரியர் ஆயிடுறாங்க நிறைய பேர். நான் என்கிட்ட தீட்சை வாங்கினவங்க ஏன்ட்ட நான் பயிற்சி சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் பேராசிரியர்னு பயிற்சி, ஐயா எனக்கு பேராசிரியர் பயிற்சின்னு போட்டு வந்துருச்சியா கார்டு வந்துருச்சியா வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திடுறது. எதுக்கு சொல்ல வரேன்னா தகுதிகளை உயர்த்திக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ள மேல போகணும். இப்ப நான் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல பயிற்சி இதுகளுக்கு போறப்ப ஏன்னா எங்க நிகழ்வு எந்த நிகழ்வா இருந்தாலும் தவம் இது நடத்துறது இப்ப இறைவனுக்கு குருவனுக்கும் பாடுறது எங்க அறக்கட்டளையில மத்த எங்க இருந்தாலுமே எங்க போனாலுமே எங்க மன்றத்துல பாட சொல்லுவாங்க இது வச்சு சொல்லுவாங்க. அப்ப சொல்ல இது பண்றப்ப இது இப்ப தகுதி அடைஞ்சிட்டோம், தகுதி அடைஞ்சிட்டோம் இனி நம்ம சொல்றவங்களே என்ன சொல்லுவாங்க பேராசிரியர் தான் அழைப்பாங்க. ஏன்னா பாடல் எல்லாம் பாராகும் ஐயா உணர்ந்து பாராரு பேராசிரியர். இப்ப இப்ப எல்லாருமே பேராசிரியர் பேராசிரியர் பேராசிரியர். இப்ப அதே போல நான் பணி செய்யற இதுலயுமே நல்லாசிரியர் விருது வாங்குறத விட நல்லாசிரியர் நல்லாசிரியர் முதல்ல வந்து நம்மகிட்ட மாணவன் நம்மள நல்லாசிரியரா சொல்லணும். இதுக்கும் அதான் நான் சொல்றேன் நம்ம அந்த நம்ம வேதாத்திரி தத்துவத்துக்குன்னு சொல்றேன் மாணவன் ஆசிரியர் நல்லாசிரியர்னு சொல்லணும், பேரண்ட்ஸ் சொல்லணும், அந்த பெற்றோர் சொல்லணும், சாரி பேரண்ட்ஸ் சொல்லணும், பப்ளிக் சொல்லணும். பப்ளிக் எங்களுக்கு போன ஆனுவல் டேல நல்லாசிரியர் விருதுன்னு இது பண்ணி அந்த மாதிரி இதுலயும் நிலைக்கு நிலையை நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு முழுமையை அடைஞ்ச பிறகு முழுமையை அடைஞ்சிட்டேன். இப்ப இந்த இதுல கொரோனாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதுல வந்து முழுமையை அடைஞ்சிட்டேன். அதே போல இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அந்த ஆழியார் வந்து நம்ம நிறைய அந்த ஒரு பாடல் கேளுங்க, பாடல் வந்து அதாவது என்னன்னா நான் போற இடங்கள்ல மாணவர்கள் போனா மாணவர்களுக்கு உள்ள உரிய முறையில நானே பாடல்கள் நிறைய மகரிஷி குறித்து மகரிஷி குருமான் பாடல் ஒரு 10 பாடல் இருக்கு நிறைய. இப்ப இதெல்லாம் தனியா ஒவ்வொன்றுக்கும் பாட முடியாது. இப்ப அந்த அது ஒரு சொல்லக்கூடிய தகவல் வந்து மக்களுக்கு போய் சேரணும். நம்ம உணர்ந்திருக்கோம் குருவாரில் கிடைக்கப்பட்டிருக்கோம், நம்ம உணர்ந்திருக்கோம் வரக்கூடிய அன்பர்கள் பொதுமக்கள் குறிப்பாக மாணவர்கள் மாணவர்கள் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த குரல் வளத்தை அதே போல ஒரு சில நல்ல வரிகள் எழுதுவேன் அந்த கூட இதையும் இது பண்ணி சேவை ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த ஒரு பாடல் ஆழியார் ஆழியார் நிகழ்ச்சி சொன்னதுனால ஆழியார் ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாடல் கேள்வி கேட்ட பிறகு அடுத்து நம்ம தொடரும். அழகிய ஜோதியாய் அருளிட வந்தீ ஆன்மீக நெறிகள் அனைத்தையும் தந்தீ. வாழ்க வையகம் வளமுடன் என்றீர் மனவல கலை மூலம் மாற்றத்தை தந்தீர். மனவல கலை மூலம் மகத்துவம் தந்தி ஞானம் பெறுவது எளிதல்ல அன்று உன்னருளாலது சாத்தியம் இன்று. உடல் உயிர் மனம் பற்றி உண்மையை சொன்னாய் நான் யார் என்பதன் ரகசியம் தந்தாய். நாம் யார் என்பதன் ரகசியம் தந்தாய். ஜென்ம ஜென்மமாய் செய்திட்ட பாவம் போக்கிடும் வழியே வேதாத்ரியம். புவிதனில் அதிசயம் ஆழியாராகும் ஆழியாரை இனி அகிலமே தேடும். ஆழியாரை இனி அகிலமே பாடும். அழகிய ஜோதியாய் அருளிட வந்தி ஆன்மீக நெறிகள் அனைத்தையும் தந்தி. வாழ்க வையகம் வளமுடன் என்று மனவள கலை மூலம் மாற்றத்தை தந்தி. இன்னும் நிறைய வரிகள் இருக்கு. ரெண்டாவது வந்து நிறைய நிகழ்வு வந்து நம்ம குறிப்பிட்டு நிறைய சொல்லுவேன். அப்ப நான் வந்து ஒரு
அவருடைய துணைவியாருடைய சகோதரி திருமணத்திற்காக மலேசியா போக வேண்டியிருந்தது. அப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு கருண் போடாமல் கேஏஆர்யூ கருண் இனிஷியல் போடணும். நம்ம என்ன பண்ணிட்டாங்க, கேஆர்யூன்னு இனிஷியல் எழுதுறதுக்கு சமயத்தில் மட்டும் கே ஒரு டாட் வச்சு புள்ளி வச்சுட்டேன். இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இது வந்து இதாகாது, நீங்கள் கேஏஆர்யூன்னு போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே போய் எங்கள் ஆஃபீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டேபிள்டாக மூவ் ஆகணும்னா ஒவ்வொரு டேபிளையும் 5000 10000 வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தான் 100,000 ரூபா செலவு பண்ணி வெளிநாடு போகிறீங்கள கொடுங்க நம்மளும் இது இந்த மாதிரி சூழல் இருக்கு. அப்போ எனக்கு துணைவியாருக்கு என் சரசுனாலும் ஓகே ஆகி வந்துருச்சு. அப்போ நான் ரெண்டாவது போகிறப்ப எங்கள் துணைவியார் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அருள்ந்தில அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நீங்கள் வாங்க நம்ம உங்களுடைய பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆனதையும் இந்த இது பண்ணி எழுதிட்டு வாங்க அப்படின்னா. எதுக்குமா கேட்குறீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. சரி இன்னொன்னே அவங்க கொடுத்த அவங்களுக்கு ஓகே அந்த பேர் இருந்தவருங்க, அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் உள்ளே இருக்கார், நீங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி டீச்சர்னு சொல்லிட்டு ஆசிரியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அவன் சொல்லிட்டான் சார் அங்கெல்லாம் பார்க்காதீங்கட்டாங்க, இங்கே செக்ஷனில் ஒன்றாங்க அது இது வந்து இப்போ எமிதாக இருக்குங்கம்மா, ரொம்ப இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அதனால இது கேஆர்ன்னு போட்டே வாங்கிட்டு வாங்க, கே போட்டிருக்காங்க அதனால கிடையாது இது பண்ண முடியாதுன்ட்டு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் டக்குனு திறந்து உள்ளே போயிட்டேன், உள்ளே போய் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கு. என்னுடைய துணைவியார் எனக்கு அந்த அளவுக்கு அந்த இதில் ஒரு வேதாத்திரி இதில் வந்து அந்த அந்த டயத்தில் முதல்ல அப்போ தான் ஸ்டார்டிங் உள்ளே வந்த டைம். அப்போ போய் உள்ளே பண்ணோன்னா என்னை ஆசிரியர்னு சொன்னோன்னா உட்கார வச்சாங்க, அது வாங்கி பார்த்தாங்க. அப்போ உங்கள் பேர் கேரு கருவுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்த்தாங்க, நிறையா அதை காமிச்சேன். அப்படியா சரி, இது வந்து ஃபுல்லாக எழுதுறது தான் புரிஞ்சுக்கிட்டேன் எழுதுறதுக்கு. இது வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு பண்ணக்கூடாது தான், ஆனால் இது வந்து ஜென்னூன் கொஞ்சம் ஜென்னூனாக இருக்கிறதுனால பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இது பண்ணிட்டேன் சொல்லிட்டு வெளியில் அந்த பிறகு சார் எப்படிமா நம்பிக்கையோட இந்த மாதிரி இது உள்ளே எடுத்துட்டு வாங்கினையும் உள்ளே போச்சு நீ எதுவும் என்ன சொன்னாங்க அப்போ அப்படின்ட்டு ரைட். அப்போ நம்ம வெளியில் வர பஸ்ஸில் வரப்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரை அவர் பேரை சொல்லி பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிட்டே இருந்தேங்க. இந்த மாதிரி பழனிச்சாமி வாழ்க உடம்புடன் அப்படி வாழ்த்துறப்ப அந்த நீங்கள் போகிற டயத்தில் அவருடைய அந்த அவருடைய மைண்ட் செட்டப் வந்து இது பண்ணி அதுக்கு வந்து இதாக பண்ணுற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு இது. இப்போ நான் இதையும் சொல்கிறேன்னா இது வந்து போய் நான் வந்து அங்கே போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வாங்கினா கிட்டத்தட்ட 50,000 ரூபா செலவு டைம் வேற, போக முடியாது அவசரத்துக்கு போக முடியாது சொல்லு. அப்போ அதுல இந்த மாதிரி ஒரு சில இதுல இருந்தாதான் எனக்கு வந்து ஊ அப்போ இந்த மாதிரி தத்துவங்களை நிறைய தெரிஞ்சு நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அதை வந்து இது பண்றதுக்குன ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அது போல இதுல சொன்னாங்க, ஐயா சொன்னார் சொன்ன மாதிரி வேதாத்திரிய தத்துவங்களை வந்து அப்ப நம்ம இந்த அளவுக்கு அதுல உள்ள தெளிவடைஞ்சு நிறைய இதெல்லாம் பார்த்து பயிற்சிகள் போய் இது பண்ணோன்னு அப்ப சரி நம்ம ஓரளவு அப்ப கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு அப்புறம் நிறைய பாடல்களை நானா எழுதி, இப்போ உடற்பயிற்சினா உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு நானா, அதாவது வேதாத்திரியத்துல எல்லாமே வர்ற மாதிரி உடற்பயிற்சி காயகல் பயிற்சிகள் செய்வோம் நம் உடல் நலத்தை அப்படின்னு ஒரு அது எல்லாமே கடைசியில வந்து அருகுணத்தை சீரமைத்தால் இதுலாம் பெண்மையை போடுறோம் அப்படி எல்லாம் அதனுடைய ஏ டு இசட் வேதாத்திரியத்துல என்னென்ன ஒரு அகத்தாய்வு பயிற்சி நான்யார் வரைக்கும் உள்ளதை போறோம் அதுல அப்படி கொண்டு வரும். அதே போல காயகல்ப பயிற்சினா அது நான் சொல்லணும். அதுபோல நிறைய மாணவர்களுக்கு தக்கன மாணவர்கள் தக்கன பாடல் எழுதி அதுக்கு டியூனை போட்டு இது பண்ணி கிட்டத்தட்ட நிறைய தனி நானே எழு பாடல் ஒரு 10 பாடல் இருக்கு, ஆனா பாடுவதற்கு இப்ப நேரம் போதாதனால சொல்லிட்டு அப்படியே எடுத்துவேன். ரெண்டாவது வந்து இன்றைய நம்ம நச்சிந்தனையில நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம்னா தியாக உணர்வுன்னு குருமகான் வந்து நம்மளுக்கு அதுல கொடுத்துருக்குறாங்க. தியாக உணர்வு பேர்ல அதுல கொடுக்கக்கூடிய அந்த இதுல வந்து கடைசி என்ன சொல்றாங்கன்னா நன்றி பாராட்டல் வேண்டும், நன்றி பாராட்டல் வேண்டும், மன்னிப்பு வேண்டும் அப்படிங்கிறாங்க. மன்னிக்க முடியாத குற்றம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுவும் குறிப்பா நம்மளுடைய தியாக பெண்களுடைய தியாகம் உணர்வு தியாகத்தை பத்தி ரொம்ப பெருமையா அதுல சொல்லியிருப்பாங்க. அதனால எதுனாலும் நல்லா இருக்கு, தேங்க்ஸ் நன்றி. இந்த மாதிரி உணவு சமைக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் இன்னைக்கு இதுல நம்ம பார்த்துருப்போம். இப்ப பாருங்க இன்னைக்கு தியாக உணர்வுக்கு உண்மையிலேயே உலகத்திலேயே பாத்தீங்கன்னா சிறந்த இது வந்து கணவன் மனைவி உறவு தான் அப்படின்னு சொல்றாங்க. தியாக உணர்வு நம்மளாம் எல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆனா தாய் குழந்தைங்க பெண்கள் மனைவிமார்கள் எல்லாம் நின்றாங்க, வீடு நம்ம கணவன் வீட்டுல இருக்கிறாரு பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்கன்ட்டு ரெஸ்டே கிடையாது. 10 மணி முடிஞ்சா 10 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்து லஞ்சு, அப்புறம் மதியானம் வந்த லஞ்சு பாத்திரங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் இது பண்ணுவாங்க, மறுபடியும் ஈவினிங் இப்படி இப்படி ரொட்டீன் 24 hours இது பண்ணிருக்காங்க. பெண்கள் பெண்களை வந்து இது பண்ணணும், பெண்மை மதிக்கணும், தாம இதை வந்து பெற்ற இன்பத்தை சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க, பெற்ற ஞானத்தை சோதித்து பார்க்கும் இடம் நமது இல்லறமே அப்படின்னு. அதுல என்ன சொல்றாங்க குருமான என்ன சொல்றாங்கன்னா, தான் குடும்பம் கடமை
ஊர் உலகம் என்ன சொல்றாங்க, குடும்பத்தை அதாவது முதல்ல நீ ஒன்னே நல் பார்த்துக்கணும், குடும்பம், அப்புறம் நீ செய்யக்கூடிய தொழில் கடமை, இது ரெண்டு மூணு சிறப்பு அடைஞ்ச பிறகுதான் நீ வந்து தொண்டுக்கு சேவைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ சேவைக்கு வர்றதுனாலயோ தொண்டுக்கு வர்றதுனாலயோ உனக்கோ உன் குடும்பத்திற்கோ உன்னுடைய வேலைக்கோ ஏதாவது இடர்பாடு இருந்தா தயவு செஞ்சு வராதுன்னு தான் சொல்றாங்க. ஞானத்திற்காக ஒருபோதும் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு சொன்ன இன்னைக்கு சொன்ன அந்த இதுலயும் அப்படிப்பட்டதான். எப்பேற்பட்ட நம்மளுடைய குருமகன் பாத்தீங்களா. அதனால குருவை வந்து நம்மளுடைய அவர் நமக்கு நம்ம அவர்கிட்ட சப்போஸ் ஆலியார் போறோம் வரோம் நம்மகிட்ட நம்ம கேட்கக்கூடிய அந்த குரு காணிக்கை என்ன? முதல்ல பயிற்சிகள் செய்யுங்க, உங்களை நீங்க உயர்த்திக்கங்க, உயர்த்திக்கிட்டு மற்றவர்களையும் இதுல கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கு வந்து ஒரு ஆசிரியர்ங்கிறதுனால நிறைய மாணவர்களுக்கு போய் பாடல்ல இதுல சொல்றது ஒரு வாய்ப்பு. ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்துல குரு வந்து நம்மளை கைப்பிடிச்சு அழைத்து செல்வார், பின்னர் நாம் தான் அவர் கையை வந்து இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக்கொள்ளினா அது அவருடைய தத்துவப்படி இருக்க கை இருக்க விடாது பிடித்துக் கொள்ளும்னா என்ன, அவர் சொன்ன தத்துவத்தை வாழ்க்கை நெறிகளை வாழ்வியல் நெறிகளை இருக்க பிடித்து அதுல இருந்து பிறலாது நம்ம வந்து செஞ்சு வந்தோம்னா குருவினுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு வந்து கட்டாயம் இருக்கும். ஆமா, உலகின் எந்த குருவும் இப்படி இப்படிப்பட்ட குரு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம குருவினுடைய சிறப்பு. எந்த குருவுமே தன்னுடைய நிலைக்கு தன்னுடைய தொண்டன் தன்னுடைய சீடன் வந்து உயரணும்னு எந்த குருவும் விரும்புறது கிடையாது. அதனால பயிற்சி செஞ்சு, அதாவது ஒரு சிலர் கூட பேசுறாங்க இந்த மாதிரி இறைநிலை பெரிதா மனிதன் பெரிதான்னு கூட ஒரு சில விவாதங்கள்லாம் ஒரு இதுல ஜூம் இதுல மனிதன் தான் பெரியன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்ப எல்லாம் பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே குரு தான், குருவின் வடிவம் தான். இயேசு பிரானா இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், புத்தர் பிரானா இருக்கட்டும், எல்லாமே குரு தான். அதனால குருவை பற்றிய இப்ப நம்ம மாணவர்கள்ட்டே கேட்கிறோம், குருவிட்ட கேக்குறப்ப என்னுடைய இதுல வந்து வகுப்புல இதெல்லாம் அவரை பத்தி இதுல வச்சிருக்கிறப்ப இது வச்சிருப்பேன் வச்சிருப்ப அவரை கேட்பாங்க. ஏன்னா பசங்கிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான். அப்ப ஐயா யாருங்க ஐயா அந்த மாதிரி இருக்கணும்னா, என் ஸ்கூல்ல உள்ள போனாலே வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா, வணக்கம் வாழ்க வளமுடன் அம்மா, யார் வந்தாலும். அதே போல ஈவினிங் போறப்ப வாழ்க வளமுடன், நன்றி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள்ட்ட இது பண்றதுனால நான் கேட்பேன். இப்ப நான் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயா பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன்னா சமூக இன்றைய சமூக சூழல் எப்படி இருக்கு, அதற்கு வேதாத்திரியத்தின் தேவை அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பதிவு இதை நான் வந்து பதிவிடுறேன். வேதாத்திரியத்தினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த மாணவர்கள்ட்ட உட்கார வச்சுட்டு ஃப்ரீயா பேசுறப்ப கேட்கிறேன், சரிடா டே கடவுள் நேர வர்றாருன்னு வச்சுக்கோங்க, வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்னடா சொல்லுவீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் சொல்றான், சார் எனக்கு வந்து நிறைய டச் போன் வேணும் சார், எனக்கு வந்து இது நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் சாப்பிட விரும்பி சாப்பிட்ற பொருளை சொல்றேன், ஒரு சிலர் இந்த போனை சொல்றாங்க. ஒருத்தனும் சொல்லிக்கிட்டு போறப்ப ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு ஒண்ணு சொல்லுது, சார் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு நான் வந்து எங்க அம்மாச்சி வீட்டுல இருக்கிறேன், அம்மா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க சார், அதனால கடவுள் வந்தா வந்து எங்க அம்மா அப்பா வந்து சண்டை இல்லாம சண்டை போட்டு எங்க அப்பா எங்க அம்மாவையும் எங்களையெல்லாம் அப்பா அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. இன்னொரு பிள்ளை சொல்லு, இன்னொரு பிள்ளை சரிப்பா அப்படியா சரி இருங்க அப்படின்ட்டு அதுக்கு சொல்யூஷன் சொன்னோம்ல, நம்மள நம்பி கேக்குது உங்க குருட்ட, சார் நீங்க வணங்குற குருட்ட சொல்லி நடக்குமா சார் அப்படின்னு கேக்குது. அப்புறம் இன்னொரு பிள்ளை சொல்லுது, அம்மா நீ என்னப்பா அப்படின்னா, அம்மா சார் எங்க வீட்லயும் அப்பா திடீர்னு நைட் ஆனா தண்ணி குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிக்கிறாரு சார்ப்பா, எங்கள் அப்பா வந்து எனக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அப்பா வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் படுத்து தூங்கிடுவோம், அம்மாவும் எங்களை தூங்க சொல்லிடுவாம்மா அப்படின்னு. இந்த ரெண்டு பெண்மைன்றது ரெண்டு இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது நான் சொன்னது ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் தான், இது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு சொல்லணுமே, இது பண்ணி ஆகணுமே. அப்போ நான் சொன்ன இந்த மாதிரி வாழ்த்து சம்மந்தப்பட்ட இதுகளை சொல்லி இந்த மாதிரி வாழ்த்தணும் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எங்கேயோ இருக்கிற இது வந்து இங்கே வருது பார்த்தீங்களா, இதில் செல்போனில் வருது, அது மாதிரி வான்காந்தத்துல பரவும் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை அளவுக்கு சொல்லிட்டு. அப்ப ஜெயசக்தியுடைய அம்மா அப்பா வாழ்க வளமுடன், அவர்களுடைய குடும்ப உறவு வாழும் அப்படியே வாழ்த்துறது வாழ்த்துறப்ப, அதுவும் இந்த குழந்தை உள்ளங்கள் அதாவது பிஞ்சு உள்ளங்கள் கள்ள கபடமற்ற உள்ளங்கள் தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாழ்த்துறப்ப ஒரு வித்தின் ஒன் ஒரு பெரும் இதுக்காக சொல்லல, ஒரு ஒரு மாசத்துல அந்த சண்டை போட்ட பொண்ணோட அப்பா வந்து டெய்லி வாழ்த்துவோம், டெய்லி வாழ்த்துவோம் மனசுக்குள்ள. அது சப்போஸ் பப்ளிக்கா வாழ்த்தக்கூடாத,
சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி வாழ்த்துங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவேன். என் கிளாஸ் தனியாக வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி அம்மா இவங்களை பார்த்துங்க எல்லாரும் ஜெயசக்தி பேரண்ட்ஸை வாழ்த்துங்கோ, எல்லாரும் வாழ்த்துவோம் அப்படின்னு பாடுவாங்க. அதுகள் அந்த வாழ்த்துறப்ப அந்த மூஞ்சி பிள்ளைகளுடைய மூஞ்சியை பார்த்தாலே ஒரு அப்படியே சோகம் தெரியும். அப்போ அதை நினச்சி பார்க்கணும், நம்ம அப்பாலாம் சண்டை போடுறதில்ல அப்படின்னு. அப்போ இதுக்கு சொல்யூஷன், அது இப்போ குடிக்கி வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதையும் அப்படி தான் வாழ்த்துக்கணும். ஆனால் அது மாற்றம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் இதில் இதில் வந்திருக்கும், அதுவும் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கும், இமீடியட் ரிசல்ட் அதில் வரல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய தேவை வேதாத்திரத்தினுடைய இந்த அவசியம் வந்து இருக்கு. சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, செய்யும் தொழிலேன்னு சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை செய்யும் தொழில். அது மாதிரி நான் அந்த ஆசிரிய பணி அறப்பணின்னு சொல்லுவாங்க. அப்போ அறிவே தெய்வம். அப்போ அதெல்லாம் சொல்கிறப்ப பிள்ளைகள்கிட்ட வந்து இப்போ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்ன கிட்டத்தட்ட செல்போன் வாங்குறதுல இருந்து டிபியில வந்து குருமகானுடைய இதைத்தான் வச்சிருக்கிறேன். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க இந்த மாதிரி என்ன யாரு இப்போ டிபி வச்சிருக்கீங்க சார், என்ன வச்சிருக்கீங்க யாரு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இப்படி இது அப்படின்னு சொல்றப்போ ஒரு சிலருக்கு தெரியும், வாழ்கமுடன் வாழ்க வளமுடன் ஐயாவா அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வச்சிருக்காரு, ஏன்னா நம்மளுடைய சமூகத்துல இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதோட ஸ்டேட்டஸோட இருக்கிறவர்னா அப்போ அவர் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு பாக்குறாங்கல்ல, மார்க்கணும் பாக்குறப்ப. அப்ப ஓ சரி, அப்ப இதுல சம்திங் ஏதோ இவர் வந்து இந்த அளவுக்கு சொல்லி அது குரு இதை பண்ணுறப்ப சரி அதுல போய் பார்ப்போம் வரோம்னு நிறைய பேர் வராங்க. வந்தது வந்து யோகா செய்யறது வராங்க. ரெண்டாவது இது என்ன சிறப்புனா, நம்ம குருமகன் மனவளக்கலை யோகாங்கிறத ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் அந்த பேரு இது. ரெண்டாவது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இந்த தவம் நடத்துறப்பே ஒரு சிலர் அம்மா அப்ப இவங்க குறிப்பிட்டே சொல்லலாம், அம்மா அவங்க மங்கையர்கரசி அம்மா வாழ்த்துறப்ப பொதுவாக தான் வாழ்த்துறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பிட்டு அறக்கட்டளை பேரையோ அறிவு திருக்கோயிலோ சொல்லுவேன், திருப்பூரில் உள்ள அறிவு திருக்கோயில்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். அதே போல இரண்டழுக்க பண்பாடு வாழ்த்து மலை வாழ்த்து, மலை வாழ்த்துன்ற சொல்லணும். இங்க பக்கத்துல அரிய இதுல மதகுபட்டியில இது நடக்குது, எல்லாம் ஒரு குரு இதுதான். வேதாத்திரி கிராமம் அந்த இதை ஆரம்பிச்சு ஆரம்ப விழா நடக்குது, அன்னைக்கு ஃபுல்லா மழை. அங்கிருந்து மாலியார் கேட்கறாங்க, இந்த மாதிரி இதா இருக்கு மாலியா இதா இருக்கு, நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாமான்னு கேட்கறாங்க. போஸ்ட்போன் பண்ண முடியாது, நீங்க இது பண்ணுங்க அப்படின்றா. காலையில இருந்து இது பண்றோம், ஒரே மழை. அங்க இருக்க ஒரு அன்பர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, மழை 6 மணிக்கு நீங்க பாருங்க, 6 மணிக்கு கட்டாயம் மழை வராது. ஆனா எங்களுக்குள்ள அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள்லாம் உள்ளுக்குள்ள என்னதான் இருந்தாலும் வந்து இயற்கை அந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியாதுல்ல, அந்த உணர்ந்த அந்த ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி வராது. ஏன்னா கரெக்டா 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கு வரைக்கும் தூறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடுறப்ப அப்படியே ஒரு டிராப்ஸ் கூட கீழே வந்தவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அதாவது இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி நிகழ்ச்சி 10 மணிக்கு முடிகிற வரைக்கும் ஒரு டிராப். எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அப்ப அவங்களுக்கு அந்த ஊர்லயே ஒரு பரா இந்த மாதிரி ஒரு ஊர் பெருமரெல்லாம் வந்து வர்றப்ப எல்லாரும் இப்ப ஒரு இது பண்ணி இதோட இது பண்ணி சொல்லினாங்க, ஓ அப்போ ஏதோ சம்திங் இதுல வந்து இதுல இருக்கு இயற்கை நம்ம சொல்றோம்ல. அதே போல வாழ்த்து இதுல இருக்கக்கூடிய அந்த செயல்விளைவு தத்துவம், இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகள், நான் கடவுளை விட மனிதன் கடவுள், நீயும் நானும் ஒன்னும் கடவுள் தான், நீயும் கடவுள் நானும் கடவுள். நம்ம சொல்றோம்ல நம்ம சொல்றப்ப அதே போல எதிரியையும் வாழ்த்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு சிறப்பு சிறப்பு நிறைந்த நம்ம இந்த மனவளக்கலை யோகா இது வந்து நிறைய போய் சேரணும். அது வந்து திருப்பூர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து மற்ற மத இப்ப நாங்க சார்ந்திருக்கக்கூடிய மதுரை மண்டலத்துல அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப என்ன ஒண்ணும் ஒரு சில இதுகள் வந்து முயற்சி செஞ்சு குருவர்கள் கிட்டிடுவதற்கும் இறையுள் கிட்டிடுவதற்கும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், அதை வந்து உணர்ந்து செய்யணும். முடியாதென்றால் சொல்லுவாங்க, முடியாதென்றால் பயிற்சி எடு, நல்லதை நாளும் நினை, அல்லதை அறவே விடு அப்படின்னு. அதனால முயற்சி பயிற்சி தேர்ச்சி அதுதான் நம்மளுக்கு முயற்சி முதிர்ச்சி கிடைக்கும். அதே போல அகத்தாவி பயிற்சியில சொல்றப்ப சொல்ற இந்த மாதிரி அகத்தாவி பயிற்சி நடக்கிறப்ப ஒரு அம்மா கேட்கிறான், கவலை எழுத்துக்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன். கவலை எழுக்கிறப்ப ஐயா நான் சொல்றப்ப ஒரு இதுல நம்பிக்கையில என்னன்னா சொல்றேன், இப்ப ஒரு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு எனக்கு வந்து கவலையே இல்லம்மா, அதனால அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அம்மா வந்துச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன சார் கவலை இல்லையா, குடும்பத்துல கவலை இல்லையா? இல்லம்மா. ஏன் என்ன இப்படி சொல்றீங்கன்னா, ஆமா நான் செயல் விளைவு தத்துவம் நான் தெரிஞ்சவேன், ஏன்னா வந்து செய்யறதுக்கு அப்புறம் என்ன சொல்லி செயலாளர் இருக்கிறதுனால எனக்கு வந்து கவலைகள் குடும்பம் பிள்ளை படிப்பு இதுகளெல்லாம் இல்லை. அதனாலும் இறைவன் வந்து நல்ல அதெல்லாம் சொன்னோன்னா இன்னும் நிறைய இருக்கு. மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகளை பத்தி இது சொல்றப்ப கல்வி
சொல்றேன். ஒவ்வொருவரும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நீங்க நம்பிக்கை வைங்கம்மா அப்படின்னு சொன்னப்ப, என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப பாருங்க, நான் சமூகத்துல நடக்குது பாலியல் குற்றங்கள்லாம் எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து கவலை இல்லையா? ஆமா, அது வந்து நடக்குதுன்னா அதுக்காக அந்த கவலை இல்லைன்னு இல்ல. இது வந்து என்னது, அது வந்து அதனுடைய நடக்குதுன்னா இது வந்து சமுதாயத்துல வந்து இருக்கக்கூடியது. அதுக்காக இப்ப நீங்க அதை பத்தி நான் கவலைப்பட்டு அதை நம்ம வாழ்த்துறோமே, நாங்க வாழ்த்துறோம். வாழ்க வையகம்னா என்ன? வாழ்க வளகம், வாழ்க வையகம், வாழ்க வளமடன் வாழ்த்துறோம். அதுதான் இது அப்படின்னு அவங்களை உணர வைக்கிறதுக்கு. சோ இப்படி நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய இதுதான் கவலை இல்லம்மா, நீங்க வந்து இதுல தத்துவங்களை வேதாத்திரிய தத்துவத்துல தெளிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன மாறாயுதல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், இந்த மாதிரி இதில் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கவலைகளில் ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்களா, இது பண்ணலான்னு சொல்கிறப்ப அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இல்லை. அப்போ சொன்னோன்னா அப்புறம் மறுபடியும் முடிஞ்சு, ஆமாங்கய்யா நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக, இந்த மாதிரி அப்படி இந்த எண்ணத்தை பற்றிய நிறைய பாடல்கள் என்ன மெயினாக வந்து சொல்கிறப்ப அதில் எண்ணத்துலேயே நிறைய பாடல்கள் இருக்கு. பாடல் பாடலை ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். அதாவது என்ன வந்து பார்த்தா, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, எது பண்ணி ராஜா வந்து எப்பயும் ஈவினிங் வந்து எப்படியோ வளம் வர்றது, நாட்டை வளம் வந்து வர்றது வர்றப்ப வர்றது உண்டு. அப்போ வளர்ந்துட்டு வர்றப்ப ஒரு கடையை தாண்டி போறப்ப மட்டும் மந்திரிட்டு சொல்றாரு, இந்த கடையை இந்த கடைதாரனை பார்த்தாலே எனக்கு வந்து என்னன்னு தெரியல, உடனே அவனை வந்து தூக்கிலிட்டு கொல்லணும் போல இருக்கு மந்திரியாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுபடியும் என்னடா இப்போ ராஜா அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அந்த கடைக்காரன்ட்ட வந்து இந்த மாதிரி என்ன சும்மா பேசுற மாதிரி பேசுறேன், என்ன நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க? சந்தன மரக்கட்டை கடை வச்சிருக்கேன். யாட்டிக்கிறாங்க, வர்றாங்க போறாங்க, ஸ்மெல் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போயிடுறாங்க, நான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன எப்போ வாங்குவாங்க? இந்த ராஜா செத்தானா செத்தானாத்தான் நமக்கு இந்த சந்தனக்கட்டை காஞ்சி எரிக்கிறதுக்காக வாங்குவாங்க. அதனால எப்படா அந்த ராஜா சாவான்ற எண்ணத்துலயே அவன் இருக்கான். அதனால அந்த கிராஸ் அவனை வாங்கிட்டு போறப்ப அந்த எண்ண தீய எண்ணம் இவருக்கு வந்தோன்னு அதுல கலந்து இதுவான. இதை வந்து இவர் என்ன பண்ணல, நம்ம சரி எனக்கு கொஞ்சம் சந்தனக்கட்டைகள் கொடுக்கணும், நாலஞ்சு கட்டையை வாங்கி ராஜாட்ட போறாரு. ராஜாட்ட போய் இந்த மாதிரி அந்த சந்தனக்கட்டை கடைக்காரன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராஜாவுக்கு ரொம்ப சேல்ஸ் ஆகலை, சரி நம்மளை ஆளக்கூடிய நம்மளுடைய நம்மளுக்கு ஆசையக்கூடிய ராஜாவுக்கு பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்து விட்டாங்க அப்படின்னோடனே உடனே ராஜாவுக்கு என்னடா நம்ம வந்து அவனை வந்து தூக்கிலிடணும் கொல்லணும் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் நம்மளுக்கு இப்படி பரிசு கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ந்து, அப்படியா சரி இந்த அவன்கிட்ட போய் இந்த அந்த பொற்காசுகளை நான் கொடுத்தோம்னு கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவன் போய் அந்த மந்திரியார் இந்த மந்திரியார் என்ன பண்றாரு, மறுபடியும் வராரு, இந்த மாதிரி நீ கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம ராஜா ரொம்ப நெகிழ்ந்து உங்களுக்கு இந்த பொற்காசுகளை கொடுத்தாங்கன்னு அவன் ஐயோ இப்போ நல்ல மனுஷனா இருக்காரு, நம்ம அவர் சாகணும் எண்ணத்துல இது பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்ப அவருடைய எண்ணம் மாறிடுது, இவருடைய எண்ணம் மாறிடுது. பாருங்க இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடையில இருந்தார் பாத்தீங்க மந்திரியார் மட்டும் இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு உள்ளது அப்படி ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தான்னா நடக்கிறதே வேற. அப்ப இவரையும் நல்லெண்ணப்படுத்திட்டாரு, மன்னரையும் நல்லெண்ணப்படுத்திட்டாரு, இடையில வந்து இந்த மந்திரியார் வந்து ஒரு நல்ல குருவா செயல்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட குரு தான் இந்த காலத்துக்கு தேவை. அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்காரு. அதாவது உணர்ந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து இப்ப நம்ம வர்றாங்க இதுல தத்துவ தேடி வர்றாங்க, அறக்கட்டளையில மத பயிற்சிகள் வர்றவர்களுக்கு வந்து அதை உணர்ந்து அவர்களை உணர்வூட்டும் வகையில கொஞ்சம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மெனக்கடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வூட்டும் வகையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம வரவுகளை அவளை தக்க வைக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். சப்போஸ் தவன் நடத்துறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தவன் நடத்துறதுல ஒரு சிலர் வந்து சிறப்பா நடத்துறாங்க, தத்துவ விளக்கத்துல ஒரு சிலர் சிறப்பா சொல்றாங்க, உடற்பயிற்சி மற்ற பயிற்சி எல்லாம் சொல்றப்ப சிறப்பா இது பண்றப்ப சொல்லுவோம்ல, நம்ம கேட்போம் ஐயா வந்து நேற்றைய நிகழ்வு எப்படி இருந்துச்சு, நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுங்கய்யா, பேராசிரியர் வந்து எப்படி பேசினாரு, பயிற்சி எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆத்தாய பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொன்றும் நம்ம ஸ்கேல் பண்ணி பாக்குறோம். ஒவ்வொரு இடங்கள்லயும் நடக்கிறத வந்து நம்ம இது பண்றோம். இன்னும் கூட சொல்லுவாங்க அதை வந்து கலோக்கியலா இதை கூட சொல்லுவாங்க, மழை மழை பெஞ்சுன்னா ஒரு சிலருக்கு தெரியும், மழை பெஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மழை பெஞ்சதை பத்தி கல் உடைக்கிறவன் என்ன சொல்லுவாங்கன்னா மழை புரட்டி போட்டுருச்சுப்பா அப்படிம்பாங்க. இதே செலவக்காரன் செலவு செய்யறவன் என்ன சொன்னா வெளுத்து வாங்கிருச்சுப்பா மழை அப்படிம்பாங்க. மெக்கானிக்கனு பாட் பாட்டா கலட்டி எடுத்துருச்சு அப்படிம்பாங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது மாமலாத்தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. கொட்டகக்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருச்சுப்பா, தண்ணி பாட்டி டாஸ்மா இருக்காரு, ஊத்து ஊத்துன்னு ஊத்திட்டுப்பான்னு சொல்லுவாங்க. சொல்றா அந்த ஒரு பாக்குறோம் நம்ம சிறப்பா பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி திருப்பூர் மண்டலத்துல வந்து ரொம்ப போட்டி இருக்கு, போட்டிகள் ஒவ்வொரு இதுலயும்
இது பண்றதுனாலதான் இப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் வந்து ஒரு கடை இருக்குன்னா அந்த கடைக்கு ஆப்போசிட் என்ன ஒரு கடை அதே கடை ஆரம்பிச்சாத்தான் அவங்களுக்குள்ள இது இருக்கணும் சொல்லல. நீங்க எல்லாம் உணர்ந்து செய்யறாங்க, அது ஒரு காரணம். உணர வைக்கிற மாதிரி எல்லாரும் எல்லா அதுவும் வேதாத்திரிய தத்துவத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், உணர வைக்கணும். ஆமா. ரெண்டாவது வந்து நம்மளுடைய வர்றவர்களுக்கு வந்து அவருடைய அந்த ஏன்னா வர்றவங்க வந்து நம்மளுடைய அவருடைய உயிரோட உயிராற்றலோட நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணி வந்து ஞானாசிரியர் பணி. அதை வந்து நல்ல எண்ணத்தோட அதை நம்ம செய்யணுங்கிறது தான் போட கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து வேதாத்திரியத்தை வந்து கொண்டு செல்வதற்கு சொல்லுவோம், கொண்டு செல்வதற்கு முதலில் அந்த ஒரு மூணு தத்துவத்தை தான் நான் வந்து இப்போ குருவர்கள் வந்து எனக்கு கிடைக்க பெற்றதுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு மூன்று இதைத்தான் நான் வந்து ஒரு இதா எடுத்துக்கிட்டேன். கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். இவர் கூட சொல்லி திருவள்ளுவர் கூட சொல்லி கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக. கற்போம், வேதாத்திரியத்தை கற்கிறோம், அடுத்தது என்னன்னு கடைபிடிக்கணும். We have to follow தத்துவ அதான் இந்த இதுதான் இந்த மூணு தான் நான் வந்து அதுல என்ன படிக்கிறோமோ என்னமோ சொல்லுவாங்கல்ல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். வேதாத்திரிய தத்துவங்களை கற்போம், அதை நம்ம கடைபிடிப்போம், அதை கடைபிடிச்சு நாம் உயர்ந்ததை மற்றவர்களுக்கும் கற்பித்து அவர்களையும் நம்ம உணர்ந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணணும், உணர வைக்கணும். அதுதான் முக்கியம். படிக்கிறதோட இருக்கக்கூடாது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மட்டும் இருந்தா ஏன்னா நம்ம ஊரை சுத்தி நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நம்ம நெய்பர்ஸ் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, பக்கத்துல இருக்க இப்ப நம்மளே பாருங்க நம்ம அண்டை மாநிலங்கள் தண்ணி கொடுக்கறதுல பிரச்சனை, அண்டை நாடுகள் பிரச்சனை. இப்ப உலக அளவு அதான் உலக அமைதினு சொல்றாங்க. அப்ப நம்ம கடைபிடிச்சிட்டு அதை மற்றவர்களுக்கும் அதை வந்து நம்ம கற்பிப்போம். இப்ப நம்ம கற்று கல் கடைபிடி கற்பி இருந்துச்சுன்னா குருவனுடைய அருள் வந்து என்றும் துணை நிற்கும், என்றும் நம்மளுக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இறுதியாக ஒரு குருமகன் குறித்த ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்டந்தையே, சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தனில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்டந்தையே, சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. புத்தன் தந்த வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றுமில்லையே, இன்று வாழ்ந்து முடிந்த பின்னும் பிறரும் வாழ வழி மொழிந்த எம் தந்தையே. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்டந்தையே, சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. அறிவு திருக்கோயில் ஆலியாரில் அமைத்து அன்பு வழிகாட்டினாய், நற்பண்புகள் புகட்டினாய், பல பயிற்சி முறையளித்து பலரையும் பெற வைத்து அமைதிக்கு வழிகாட்டினாய், அன்பை எம கூட்டினாய். கண்ணில் மணி போல மணியில் ஒளி போல உயிரில் கலந்தாயையா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறைக்க முடியாதையா, உன் புகழை மறைக்க முடியாதையா. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருட்டந்தையே,
சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து சிறந்த எம் தந்தையே. அறிவு மனம் பற்றி இறைநிலை பற்றி எவரும் விளக்கவில்லையே, உன்போல் உணர வைக்கவில்லையே. பல யோக வழிமுறைகள் உலகில் பல இருந்தும் ஓக மனம் இல்லையே, வேதாத்திரியத்திற்கீடில்லையே. உன் அறிவு திருக்கோயில்கள் ஊரெங்கும் அமைந்து அறநெறி பரப்புதையா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறைக்க முடியாதையா, உன் புகழை மறைக்க முடியாதையா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ அன்பே ஆரிராரோ. வாழ்க வளமுடன் குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு, வாழ்க குருவே. ஒரு தெளிந்த நீரோடை போல தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையே இன்றைய சிந்தனையாக மாற்றி அதனுடன் குருமகானுடைய மேன்மைகளையும் மிக எளிமையாக தங்களுடைய வாழ்வில் நடந்த அனுபவங்களோடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எவ்வளவு தத்துவங்கள் பேசினாலும் இந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பேசுவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு என்ன சொல்வது, ஒரு பிரமிப்பான பேச்சாக இந்த பேச்சு அமையவில்லை, உண்மைதான். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய உணர்வுக்குள்ளும் இந்த பேச்சு உள்ளே சென்றிருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த குழந்தைகளை மேம்படுத்துவதற்கான விஷயங்களாகட்டும், அந்த மழை வாழ்த்து மழை பெய்யாமல் நின்றதற்கான தத்துவமாகட்டும், ஒவ்வொன்றும் ஐயா அவங்க சொல்றப்ப அந்த உணர்வு வந்து நம்மிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எத்தனை காலம் என்பதை விட எவ்வளவு ஞானம் என்ப கருத்து வந்து அதுவே அவருடைய உரையை போதுமானதான ஒரு விஷயமாக இருந்தது. நாம் எவ்வளவு காலம், நானும் சிலரை பார்க்கிறோம், நம்ம ஒரு அடிப்படை பயிற்சிக்கு வருவாங்க, அடுத்த ஒரு வருஷம் விஷன் இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்குள்ள அவ்வளவு மேம்பாடு இருக்கும். உடம்பு பிரச்சனை சரியாயிரும், குடும்பம் சரி பண்ணிடுவாங்க, தொழில் பொருளாதாரம் ரெடி ஆயிரும், அவ்வளவு தீவிரம் அவ்வளவு ஆர்வம் இருக்கும். நம்ம சிலரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பல ஆண்டுகளாகி அவங்களுக்குள்ள அந்த மேம்பாடை பார்க்க முடியாத சூழலையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதை அடிப்படையா வைத்திருக்கு அப்படின்னா, நம்முடைய முயற்சி, நம்முடைய பயிற்சி, குருவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த பயிற்சி செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி, இதுலதான் வெற்றி இருக்குங்கிறத அவரு ஆணித்தரமாக தங்களுடைய வாழ்க்கையை எனக்கு அவர் ரெண்டாவதோடு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறப்போ, உண்மையாலுமே மகரிஷியும் அதே மாதிரிதானே, நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தி இயற்கையும் குருவும் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த நிலையில் வாழ்ந்து வந்தவர்களுக்கு தான் அந்த அந்த தன்மை வந்து புரியும். அதாவது வெயில்ல போயிட்டே இருக்கிறோம், நிழலே இல்லாதவனுக்கு ஒரு நிழல் கிடைத்தால் எப்படி என்பது போல, நம்ம நிழல்லையே இருப்பதனால கூட அது தெரியாம போகலாம் நம்ம கிட்ட. அதே போல குரு கரெக்டா பாருங்க, அப்ப அவருக்கு 10 கவிதான் தெரியும். நாங்க ஆரம்பத்துல கணேசன் ஐயா அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலமா பேசி இன்னைக்கு 600 கவிகளை அவர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாடி. டெய்லி ஒவ்வொரு கவி ஐயா அவங்களுடையது அந்த இதுல வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ 600 கவி உள்ள போகுதுன்னா உண்மையாலுமே அது குருவினுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
அதே போல அந்த இது பாஸ்போர்ட் ஆபீஸ் சொன்னாங்க, அது நம்ம வேதசுப்பையா ஐயா அடிக்கடி சொல்வாங்க, எந்த ஒரு பொருள் தொலைந்தாலும் இன்னைக்கு நேற்று காலையில் கூட அப்பாவோட மொபைல் கீழே போட்டு வந்துட்டார் வண்டியில வர்றப்ப, தெரியாம தவறி விழுந்துருச்சு. வந்தோடனே ஒரு அருள் காப்பு போட்டோம், ஃபோன் பண்ண கொஞ்சம் எடுக்கல, அப்புறம் ஒரு போலீஸ்கார எடுத்து வச்சு அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப இதற்கான சக்தி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்பிக்கையிலையும் நம்ம செய்யக்கூடிய செயல்ல இருக்கக்கூடிய விஷயம் அந்த அருள் காப்பினுடைய வெளிப்பாடாக நம்ம கிட்ட. இப்படி நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், அவர் சொல்ல 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 ஓ நம்மகிட்டயும் குரு அருள் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே தோன்றியிருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும். அப்ப குரு வந்து பரிபூர்ணமாக அருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருந்தால் சரி, அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை ரொம்ப அற்புதமாக ஒரு உணர்வு பூர்வமாக நமக்கெல்லாம் ஐயா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதே போல இறுதியாக அவர் பாடிய அந்த பாடல், தொடக்கத்தில் பாடிய பாடல் மறக்கவே முடியாத விஷயம். ஒரு அற்புதமான குருவை பற்றிய அவர் எழுதின பாட்டை பாடுவதற்கும் நாம் எழுதி பாடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த அளவிலே ஒரு உணர்வு பூர்வமான உரையாக வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் அந்த குரு அருளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். உச்சபட்சமான அவர் செய்தி மூன்று தான் தத்துவம், இவ்வளவுதாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். நம்மகிட்ட ரெண்டு விஷயம் நல்லா தெரியும், கற்போம் கற்பிப்போங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நடுவுல ஒண்ணு இருக்கிறது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போயிடுவோம். கற்போம், கடைபிடிப்போம், மூணாவது கற்பிப்போம். அதுக்காக ஒரு 10 வருஷம் இருந்திருக்காருன்னா எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. நான்லாம் பேராசிரியர் எப்ப கிடைக்குன்னு பேராசிரியர் ஆயிட்டேன். ஆனா அவர் 10 ஆண்டு காலம் அவர் தவமாக இருந்து அந்த 2 பாயிண்டையும் விட்டதுக்கு அப்புறம் வந்திருக்காங்க அப்படின்னா இது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அப்போ இந்த உரை, நான் உரையை பத்தி நான் சொல்றப்ப முதலே சொன்னேன், இது ஒரு பிரமிப்பான உரை அல்ல, ஆனா உணர்வு பூர்வமான உரை. மற்ற பேராசிரியர்கள் பேசுற உரை கூட உங்களுக்கு மறக்கலாம், ஆனா இந்த உரை நிச்சயமாக உங்களுக்கு மறக்காது. ஏன்னா அவருடைய செல்களில் பதிந்த உணர்வோடு நம்மகிட்ட வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான விஷயம் நமக்காக வழங்கிய ஐயா அவர்களை நாம் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம், நம்மை நாமே ஒரு முறை வாழ்த்தி கொள்ளலாம். இன்றைய சிறப்பு சிந்தனை குரு அருள் என்கின்ற தலைப்பில் மிக சிறப்பாக நமக்கு அந்த குருவினுடைய கருணையை, அவருடைய தத்துவ மேன்மையை நமக்கெல்லாம் விளக்கிய பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.